ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோ அண்ட் கோ லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு பார்க்க போகிறோம். அதிரடி சாம்பார் தான் அந்த குழம்போட பெயர். என்ன அதிரடி சாம்பார்ன்னு பார்த்தீங்கன்னா, வறுக்கல்லையால் வந்து செய்கிறது தான் வந்து நம்ம அதிரடி சாம்பார்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 வெங்காயம் வந்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி வந்து அதே போல் நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, எப்பயும் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை சேர்க்கறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம். நான் வந்து இங்கே ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வறுக்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். 100 கிராம் வறுக்கடலையை வந்து மிக்சியில் நல்லா பொடியாக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உரித்த ஒரு 4 பல் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு வந்து சுவையாக அதிரடியாக எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாயை வச்சுட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. யூஸ்வலாக எண்ணெய் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தோடனே சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடுகு கொஞ்சம். இது ரெண்டும் நல்லா வந்து பொடிட்டோம் எண்ணெயில். கடுகு வந்து நல்லா பொடிஞ்சு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கடுகு வந்து பொடிஞ்சிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஆனியன் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 15 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனைக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். இது போல் வந்து நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஜீர்ணம் தரும். பூண்டு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து இங்கே ஒரு 4 பல் பூண்டு வந்து உரித்து வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தோல் உரித்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலில். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணவுடனே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆயிலில் போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிறப்ப டேஸ்ட்டு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், 1 டம்ளர் தண்ணி. இதை ஊற்றி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து குழம்பு இங்கே நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன்ல, அந்த வறுக்கடலை தூளை வந்து நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நான் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கலக்கி விடுங்க. வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பவு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிண்ணம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இதை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை வந்து எல்லாருமே வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போட்டு ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களை தேடி வரும். அதனால் எல்லோரும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸு, சமையல் எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
மக்களே, இடையில இடையில வந்துட்டு குழம்ப நல்லா வந்து கலக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், அப்புறம் குழம்பு வந்து டேஸ்ட் கெட்டு போயிடும். ஸோ வந்து இடை இடையில வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இறக்குறப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து மேலே லைட்டாக தூவி விட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் ஈஸியாக சுவையாக வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்து நம்ம போட்ட கொஸ்டு குழம்பு வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்ட்டு இது பண்ணிங்களோ, இதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த குழம்பை ட்ரை பண்ணிங்கனாலும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணால் விட மாட்டீங்க. இப்போ நம்ம வச்ச குழம்பு வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வச்சு. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சுவையான ரெசிபியில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு அடுத்த சுவையான ரெசிபியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கட்டும், டாடா பாய்.